1 kilo அளவுக்கு நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து நம்ம நண்டு குருமா செய்யறோம். எண்ணெய் விட்டுங்க, கடுகு போட்டுங்க, பொரியுது. சோம்பு நீருக்கும் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டுங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க, சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க. சைஸ்க்கு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 medium size தக்காளி 2 எடுத்துங்க, கட் பண்ணி போட்டுங்க. தக்காளி ஆட் பண்ணீங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி. இந்த பேஸ்ட் வந்து மிளகு 4 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5-6 பச்சை மிளகா சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம் எடுத்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிங்க. பெப்பர் தான் முக்கியம், பெப்பர் தான் வந்து அவ்வளோ ருசி கொடுக்கும். பெப்பர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோக்கு ஆட் பண்ணலாமோ நல்லாயிருக்கும். காரமும் அந்த அளவுக்கு இருக்காது. குழந்தைங்க இருந்தாங்கன்னா நீங்கள் காரத்தை குறைச்சிங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தண்ணி விட்டுங்க, பூசிக்குங்க. இந்த மசாலா நல்லா வெந்து எண்ணெய் வெளியே கக் பண்ணும், வெளியே விடும். ஸோ அது வரைக்கும் நல்லா வேகட்டும். 1 pandan leaf பண்ணீங்க, இது நல்ல வாசனையாக இருக்கும். இது 5 ஏலக்காய், 1 பட்டை, 3-4 கிராம்பு, 2 பிரியாணி, இது புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறேன். இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இப்போலாம் பார்த்துங்க கரெக்டாக இருக்கு இந்த ஸ்டேஜில். இதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். 1 தேங்காய் பாதி மூடி தேங்காய் அதை அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. 1.5 கிலோ அளவுக்கு நண்டு வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம்.
நண்டு போட்டோடனே ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும், சீக்கிரமே வெந்துடும். சீ ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சீக்கிரம் வெந்துடும், அதனால் சீ ஃபுட்டில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் செய்யும்போது. மிக்ஸி மிக்ஸ் பண்ணி விடுங்க, போட்ட உடனே எல்லாமே வெந்துடுச்சு, கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஏன்னா நண்டோட அந்த ஜூஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நண்டு குருமா ரெடி ஆகிடுச்சு, பெப்பர் நண்டு குருமா. இது வந்து செட்டிநாடு ஸ்டைல் தான், பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் தாய்லாண்ட் ஸ்டைலில் க்ரீன் கறின்னு சொல்லுவாங்களே அதே ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா பெப்பர் யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம், கொஞ்சம் ஸ்பைஸ்னஸ் இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாச்சுன்னா காக்கெல்லாம் குறைச்சிக்கங்க. வா சூப்பராக இது, தேங்காய் ஃப்ளேவரு நல்லா கருவேப்பிலை எடுத்துங்க, நல்லா கசக்கிங்க. இதுமாரி கருவேப்பிலை கசக்கி கறியில் போடுங்க, செம்ம ஸ்மெல்லியே வாசனையாக இருக்கும். ஜிஞ்சர் லீஃப், கொத்தமல்லி, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. என்னோட வீடியோ மிஸ் பண்ணுங்க.